திருக்கண்ணன், முஸ்லீம் இயக்கம்னா ஒரு தீவிரவாத இயக்கம், ஒரு ஐஎஸ்ஐ மார்க் இருக்குது. அது வந்து வருங்காலத்தில் வந்து அது அந்த நேம் மாறுமா? மாறதுக்கான முயற்சி நீங்கள் நிறைய பண்ணுறீங்களா? வர இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்களா? அந்த நேம் வந்து மாறிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெளியூர் தெரியப்படுத்துவீங்களா? இந்த நேம் வந்து கண்டிப்பாக மாறணும், மாறுமா? அது அதுக்கான சாத்தியம் இருக்குது அவர்காலத்தில். அண்ணன் கண்ணன் அவர்கள் ஒரு நல்ல எங்கள் சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறைகளை ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னன்னா, பொதுவாகவே முஸ்லீம்கள்னாலே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு சித்திரம் எல்லா பக்கமுமே, அது சொன்னாலும் சொல்லாட்டியும் அது பதிய வைக்கப்பட்டுருச்சு. அது மாறணுமேங்கிறாங்க. மாறுவதற்கு என்ன வழின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேள்வி வைக்கப்பட்டதுனால அந்த சித்திரம் ஏன் வந்ததுங்கிறது முதல்ல புரிந்து கொள்ளும். இப்ப பயங்கரவாதிகள் அந்த பேரு எதனால முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுச்சு, அப்படி முஸ்லீம்கள் செஞ்ச பயங்கரவாதங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டுக்குள்ள ஏராளமான தீவிரவாத காரியங்கள் நடந்திருக்கிறது. நிறைய குண்டுவெடிப்புகள், நூற்றுக்கணக்கான இடங்களில் குண்டு வைத்திருக்கிறார்கள். ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல, மருத்துவமனைகள்ல, பேருந்து நிலையங்கள்ல, ரயில் நிலையங்கள்ல, மக்கள் கூடக்கூடிய திருவிழாக்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல, எல்லா இடங்களையும் வைத்து கொத்து கொத்தாக பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொலைகள் அனைத்துமே இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ரொம்ப 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 பாவமான காரியம். இஸ்லாம் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறது. எந்த அளவுக்கு கண்டிக்கிறது என்று சொன்னால், போர்க்களம், போர்க்களம்னா ரெண்டு எதிரிகள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடம் தானே, ஒருத்தர் ஒருத்தர் ஆயுதத்தை கொண்டு தாக்கி கொலை செய்யக்கூடிய இடம். அந்த மாதிரி போர்க்களத்துல கூட சம்பந்தம் இல்லாத பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஒரு எல்லை வகுத்து வைத்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். போர்க்களத்துல ஒரு பெண் வந்தால் பெண்ணை கொல்ல முடியாது. எதிரணியில பெண் வருகிறார், இந்த பக்கம் ஒரு ஆம்பளை நிற்கிறார், ஆம்பளை ஆயுதத்தை வச்சு பெண்ணை கொல்லக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கிறது. ஒரு குழந்தை, சின்ன பையன் ஒருத்தன் வந்துட்டான், சின்ன பையன் போர்க்களமா இருந்தாலும் பையனை விட்டாத, முதியவர்களை கொல்லாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது, இறந்து விட்ட சடலங்களை சிதைக்க கூடாது, செத்த பிறகு அதை அசிங்கப்படுத்துவோம், கோரப்படுத்துவாங்க, கையை வெட்டி, காலை வெட்டி, மூக்கை வெட்டி, செத்துட்டாலும் முடிஞ்சிருச்சு சண்டை, அதோட முடிஞ்சிருச்சு உடம்போட உனக்கு என்ன சண்டை, கோரப்படுத்த கூடாது. இப்படி எல்லாம் ஒரு போர்க்களத்தில பேட வேண்டிய மனிதநேய ஒழுங்குகளை சொல்லி தந்திருக்கிற மார்க்கத்துல சம்பந்தம் இல்லாத பொதுமக்கள் அப்பாதிகளை கொள்வதற்கு இஸ்லாம் அதை அங்கீகரிக்குமா? அதனால இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிறத முதல்ல புரியும். ரெண்டாவது, இந்த மாதிரி காரியங்கள் நடக்குத, யார் நடத்துதா, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, நான் பத்திரிகையில நீங்க பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு, முஸ்லீம் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது, இரண்டு முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய தாடி வச்சு ஒரு தொப்பியை போட்டு ஒரு முஸ்லீம் தோற்றத்தோடு ஒருத்தர் கைது செய்யப்பட்டு போட்டோல டிவியில காட்டுவார்கள், பத்திரிகையில காட்டுவார்கள். அந்த அருகே வேறு முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதை பத்திய செய்தியே உங்களுக்கு தெரிய. ஆனால் இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட வழக்குகள்ல கைதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்க தேடி போயிருக்கோம். பல வழக்குகள்ல இந்த மாதிரி இந்த குற்றத்துக்கு வந்து ஆளுநர் கைது பண்ணிட்டாங்களே, என்ன வழக்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, 4 மாசத்துக்கு பிறகு, 5 மாசத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். என்னங்க உங்களை கைது பண்ணி ஜெயில அழைச்சாங்க, பத்திரிகை எல்லாம் வந்துச்சே, இல்லதான் விசாரணை நடந்துச்சு, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. சம்பந்தம் இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிற முஸ்லீம்களின் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அவர் குற்றவாளி என்பதை முதற் பக்க செய்தியாக கொடுத்த பத்திரிகைகள் அவர் விடுதலை செய்யப்பட்ட செய்திகளை உலகத்துக்கு சொல்றதே இல்லை. முக்கியமான காரணம் இதுதான். மீடியாக்கள் தான் முஸ்லீம் தீவிரவாதத்தை செஞ்சான்னு பரப்பக்கூடிய இடத்துல முதலிடத்துல இருக்கிறான். அவங்க அந்த செய்தியை சொன்ன உடனே எப்பவும் பார்த்தாலும் கைது செய்யப்படுறது முஸ்லீம் தான், கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஆகிருவானா? விசாரணை முடிஞ்சு தீர்ப்பளிக்கணும்ல, அளிக்கப்பட்ட தீர்ப்பை பார்த்தால் எல்லா இடங்களிலுமே 100 குண்டுவெடிப்பு நடந்துச்சுன்னா அதுல 95 வழக்குகள்ல முஸ்லீம் சம்பந்தம் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உலகத்துக்கு தெரிஞ்சுதா? தெரியல. தெரிஞ்சாத்தானே உங்க கருத்து மாறும், நீங்க அந்த எண்ணத்தை மாத்திக்குவீங்க. தெரியல ஒண்ணு. ரெண்டாவது, சரி அந்த 95 யாரு செஞ்சா அப்படின்னு பார்த்தால், நாட்டுக்குள்ள சில பேரு முஸ்லீம்கள் மீது கெட்ட பேரை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டிய அவங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு முஸ்லீம்கள் மேல பழிய தூக்கி தான் போட்டிருக்கிறார்கள். இது நான் ஏதோ முஸ்லீமா இருக்கிறதுனால முஸ்லீம்களுக்கு வக்காலத்து வாங்கணும்ன்றதுக்காக நான் சொல்லல, நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. நிறைய இடங்கள், மும்பையில மாலேகான் என்ற இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு, முஸ்லீம்களை தான் கைது செய்தார்கள். கடைசியில விசாரணையினுடைய முடிவுல அங்க வந்து கார்கரேன்னு சொல்லிட்டு, ஹேமந்த் கார்கரேன்னு ஒரு அதிகாரி இருந்தார், நேர்மையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறாரு,
ஒரு அபினவ் பாரத் என்ற ஒரு அமைப்பை சார்ந்த இந்து சாமியார் பிராக்யா சிங் என்ற ஒரு பெண் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் என்று அவர் கைது செய்கிறார். இந்த விஷயத்த பத்திரிகையில வரவே இல்லை. அதே மாதிரி தென்காசியில ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடித்தது, உடனே முஸ்லீம்கள் நாலு பேரை கைது செஞ்சார்கள். ஆர் எஸ் எஸ் அலுவலகம் முஸ்லீம் தான் வச்சிருப்பான், சொல்லவா வேணும், கைது செஞ்சு பத்திரிகையில போஸ் கொடுத்து ஜெயில் அடைத்தார்கள். வழக்கு நடத்தி முடிச்சு பார்த்தால் தென்காசி ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்த குமார பாண்டியன் கைது செய்யப்படுகிறார். ஏன்பா என்ன சம்பந்தம், இவன்தான் வச்சு அவரே ஒப்பந்தம் வாக்குமூலம் கொடுக்குறாரு கடைசியில், நான் தான் வச்சேன், ஏன் வச்ச, எங்க அண்ணனை கொண்டு விட்டாங்க, தென்காசியில ஒரு வழக்கு ஒரு 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 கலவரமும் நடக்கல, ஒரு பதட்டம் நடக்கல, ஒரு பந்து இல்ல, என்னமா நடக்கணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் நானே எங்க அலுவலகத்துல குண்டு வச்சேன்னு ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர் அவரே வாக்குமூலம் தருகிறார். இந்த செய்தி பத்திரிகைகள் வரல, அந்த உள்ள கருத்து மாறும். அதே குஜராத்ல 2002 பெரிய வழக்கு நடந்துச்சுல, முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். காரணம் என்ன, கோத்ராங்கிற இடத்துல சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில்ல முஸ்லீம்கள் 59 சாமியார்களை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள், அதற்கு பதிலடியாகத்தான் இந்து மக்கள் கொதித்து போய் இந்த வேலையை செஞ்சார்கள் என்று பத்திரிகைகளும் மீடியாக்களும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கப்புறம் நாட்கள் ஓடுது, காங்கிரஸ் கவர்மெண்ட் வருகிறது, பிஜேபி கவர்மெண்ட் முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது, லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே மினிஸ்டரா பொறுப்பேற்கிறாரு. வந்தவுடன் அவர் சொல்றாரு, என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தீயரிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது, அதுக்காக ஒரு கமிஷனை போடு என்று சொல்லி நீதிபதி பானர்ஜி அவர்களுடைய தலைமையில ஒரு கமிஷன் வைக்கிறார். கமிஷன் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறது, இந்த ரயில் எரிப்பு சம்பவத்திற்கும் சாமியார்கள் கொல்லப்பட்டதற்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள் அவர்களுக்கு தீ வைத்திருக்கிறார்கள், அப்படித்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இந்த சம்பந்தம் இல்லைன்னு செய்தி வந்துச்சு. அறிக்கையை அவர் பார்லிமெண்ட்ல கொடுத்தார், நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுச்சு, நாடாளுமன்றத்திலே சொல்லப்பட்ட விஷயம் பத்திரிகையில வந்துச்சா, முஸ்லீம் செய்தார்கள் என்ற செய்தி வந்துச்சு, முஸ்லீம் சம்பந்தம் இல்லை என்ற செய்தி வரல. அப்ப மத்தவங்க செஞ்சிட்டு 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 இப்படி பல கட்டங்கள்ல முஸ்லீம்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக ஒரு பழியை தூக்கி போட்டுதான் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர, நிஜமா முஸ்லீம்கள் செஞ்சிருக்காங்க 100% செய்யவே இல்லைன்னு சொல்லல, செஞ்சிருக்கிறார்கள். மொத்த கொலைகளோடு ஒப்பிடுகிற பொழுது அரிதிலும் அரிதாக செய்திருக்கிறார்கள். அதை போய் ஒட்டு மொத்தமா முஸ்லீம் சித்தரிச்சுட்டாங்க. காரணம் மீடியாக்கள் செஞ்ச வேலைங்க, மீடியாக்கள் முஸ்லீமை பத்தி செய்தி வரும் பொழுதுலாம் இஸ்லாமிய தீவிரவாதி வேண்டும், ஒரு முஸ்லீம் நிஜமாவே ஒரு அமைப்பு செஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அமைப்பு பேர் தானே போடணும், இஸ்லாமிய தீவிரவாதின்னு போட்டா அவ இந்து மக்கள் செஞ்சா இந்து தீவிரவாதம் போடுவாங்களா, கிறிஸ்தவ மக்கள் செஞ்சா கிறிஸ்தவ தீவிரவாதம் போடுவாங்களா, அப்படி யாருக்காவது போட்டிருக்கிறாங்களா, அவங்க இந்து தீவிரவாதி என்றோ கிறிஸ்தவ தீவிர போடக்கூட போட்டாலும் தப்பு தான், நான் அதை ஆதரிக்கல, எங்களுக்கு போட்டதால அவங்களுக்கு போடுன்னு சொல்ல வரல, இந்து தீவிரவாதின்னு போட்டாலும் நாங்க கண்டிப்போம், கிறிஸ்தவ தீவிரவாதின்னு போட்டாலும் நாங்க கண்டிப்போம். ஏன், எவனோ ஒருத்தன் செஞ்சதுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் வழியாகுமா, யாரோ ரெண்டு கிறுக்கன் செஞ்சதுக்கு இந்து மதம் பொறுப்பாகுமா, நீ எப்படி இந்து மதத்தை சேர்த்தா நாங்க கேட்போம். ஆனா மற்றவர்கள் செய்யும் பொழுதெல்லாம் பயன்படுத்தாத வார்த்தையை முஸ்லீம்கள் செய்யும் போது மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என்றால் இப்படியே முஸ்லீம் தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதி. இடையில சிங்கப்பூருக்கு ஒருத்தர் நட்சத்திர ஆமைகளை கடத்திட்டு போனாங்க, கைது செஞ்சாங்க ஏர்போர்ட்ல, கடத்திட்டு போனவன் முஸ்லீம், பத்திரிகையில செய்தி எப்படி வந்து தெரியுமா, முஸ்லீம் தீவிரவாதி நட்சத்திர ஆமைகளோடு கைது, திருட்டு பயில திருட்டு பயில் போடுங்களேன், அவன் பேரை போட்டு இந்த திருடன் பிடிபட்டாங்க போடணும், இஸ்லாமிய முஸ்லீம் தீவிரவாதி நட்சத்திர ஆமைகளோடு கைதுனா இது அயோக்கியத்தனமா இல்லையா, இப்படி மீடியாக்கள் செஞ்ச வேலைகள் எங்களுக்கு எதிராக திரும்ப திரும்ப சொல்லி 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 நக்சலைட்டுகள் எவ்வளவு பெரிய ஆட்கள் நாட்டுக்குள்ள அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற தீவிரவாதத்தோட வேற யாரோட கம்பேர் பண்ண முடியுமா, எத்தனை ரயில தகுத்திருக்கிறாங்க, தண்டவாளத்தை காலி பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி அவர்களுடைய துப்பாக்கிகளுக்கு பலியாகி இருக்கிறார்கள், எந்த பத்திரிகையாவது நக்சலைட்டுகளுக்கு உரிய மதத்தை சேர்த்து எழுதியிருக்கிறார்களா, மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள், மாவோயிஸ்ட் பேரை போடுறீங்களே மதத்தை சேர்த்தியல, அதுல எல்லாம் போடா முஸ்லீம் மட்டும் வந்தா மதத்தை சேர்க்கிறீங்கன்னா, அப்ப ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்பட்ட சதித்திட்டத்தின் விளைவு தான். அதனால நெசமா நடந்ததாக சொல்லப்படுகிறது ரொம்ப ரொம்ப கம்மி, இப்படி ஒரு மாயத்தை ஏற்படுத்திட்டாங்க ஒண்ணு, அதனாலதான் மீடியாக்களுடைய பலத்தினாலதான் முஸ்லீம்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, சரி நிஜமாக இந்த மீடியாக்களுக்கு இந்த தீவிரவாதம்லாம் ஒழியணும்னு அக்கறை இருந்தால்
தீவிரவாதத்தை எதிர்த்து முஸ்லீம்கள் கருத்து சொல்றாங்கல்ல, ரெண்டு பேர் செய்யறவ இருந்தாலும் 98 பேர் அதை எதிர்க்கிறோம். ஏதாவது நெசமா கோவை குண்டு வெடிப்புல முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டாங்க, அந்த குண்டு வெடிப்ப எல்லா அமைப்புகளும் கண்டித்தார்கள். இந்து அமைப்புகள் கண்டிப்பதை விட அதிகமாக முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்கள் கண்டித்தார்கள். நியாயமான பத்திரிகை தர்மம் என்ன? அவங்க சமுதாய ஒத்துக்கலன்ற செய்தியை போடணுமா இல்லையா? இவங்களை யாரும் அங்கீகரிக்கல, இவங்க ரெண்டு பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, மொத்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லணுமா இல்லையா? நாங்க ஊர் ஊரா கூட்டம் போடுறோங்க, போகிற இடத்துல எல்லாம் இந்த கேள்வியை நாங்க சந்திக்கிறோம், ஆனால் எங்களின் செய்தி போக மாட்டேங்குது. அப்படி போய் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவச்சொல் மாறணும்னா உங்களை போன்ற நல்லவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் மாறும். பத்திரிகைகள் 1000 போடலாம், ஆனால் உங்களுக்கு உண்மை தெரியும். நீங்கள் நடுநிலையாக எல்லாவற்றையும் அலசக்கூடிய இடத்திலே இருக்கிற நீங்க மத்தவங்களை பார்க்கும்போது, பத்திரிகையை படிக்கும் போது, தீங்கடையில் உட்கார்ந்து இருக்கும் போது குண்டு வெடிப்பு செய்து படிக்கிறீங்களா? அப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, அது எப்படி இருக்கும்னு உங்க அறிவுக்கு வந்தது நீங்க விளக்குங்க. இது மாதிரி இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நாங்கள் செய்கிற இந்த பணியில எங்களோடு கைகோர்த்தால் குறுகிய காலத்தில் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழி அகலும். இல்லை என்று சொன்னா நாங்க கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்களிடத்துல மீடியா பலமையும், எங்க செய்தி தினத்தந்தியில வரல, தினமலர்ல வரல, கலைஞர் டிவியில வரல, ஜெயா டிவியில வரல, பெரும்பான்மை மக்கள் பாக்குறது அதைத்தான். அப்ப எங்களுடைய கருத்து போகவே எந்த அளவுக்குன்னா, இப்ப சமீபத்தில் கைது செய்யப்பட்டாங்கள இந்த வகுருதியும் போலீஸ் வகுருதியும் கைது செய்யப்பட்டாங்கள, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வீடு கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இல்லை. அதனால தானே ஆந்திரா போடுறோம், நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒளியிற இடமே இல்லையா? எத்தனை வருஷம் வீரப்ப தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தா கண்டுபிடிச்சாங்களே, ஒளியிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்கள் ஆந்திராவில் போய் பதுங்க வேண்டிய தேவை என்ன வந்தது? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஆதரவு தரல, ஆந்திராவில் போய் தங்களை முஸ்லீம்களாக காட்டிக் கொள்ளாமல் தான் குடியிருந்திருக்கிறார்கள். இப்ப இப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் தீவிரவாதத்துக்கு எதிராக நிற்கிறோம், இந்த செய்தி வெளியில வர்றது அதுதான் பிரச்சனையா இருக்கு. எனவே இந்த கருத்து மாறணும்னு நாங்கள் விரும்புகிறோம். உங்களை மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரா உருவாக 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 எதிர்காலத்தில் மக்கள் எல்லாருமே உண்மையை வணங்குறதுக்கு பிறகு 100% பொய்ய பத்திரிகையில் எழுத முடிய, முழு பூசணிக்காக சோதனை வரைக்க முடிய, அப்ப பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறையினரும் தங்களுடைய பேனாக்களையும் ஆட்சி எழுத ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். அந்த காலத்தை எதிர்நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணித்து வாருங்கள் என்று ஒரு அழைப்பையும் உங்களிடத்திலே முன்வைக்கிறோம்.